ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிரீடி அல்காரிதம் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது கிரீடி அல்காரிதம் ஆல்ரெடி ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். ஸோ ஒன் லாஸ்ட் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராப்ளம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃப் கலரிங் அப்படின்னு. ஸோ இந்த கிராஃப் கலரிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு குயிக் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, ஸோ எக்ஸாம்பிள் ஒரு நாலு வெர்டெக்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ சம் வெர்டெக்ஸ் இருக்குது, ஸோ எக்ஸாம்பிள் ஒன் அப்படின்னு ஒன்று இருக்குது, டூன்னு இருக்குது, த்ரீ, ஃபோர், இப்படிலாம் ஒரு சில வெர்டெக்ஸ் வந்துருக்கு. சே ஃபைவ் கூட நம்ம வச்சுக்கலாம். டிஃப்ரெண்ட் வெர்டெக்ஸ் இருக்குது, அண்ட் தென் சம் வெர்டெக்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில வெர்டெக்ஸ்க்கு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ என்னென்னா, உங்களுக்கு ஒரு மூணு கலர் கொடுத்துருக்காங்க, ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, ஒயிட், இந்த மாதிரி ஒரு ஃபியூ கலர்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கலருக்கு, ஃபர்ஸ்ட் நோடுக்கு ஒரு கலர் அடிக்கிறீங்க, ரெட் கலர் ஃபுல்லாக இந்த நோடுக்கு அடிச்சு விட்றீங்க. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, அதோட அட்ஜசன்ட் நோட்க்கு இந்த சேம் கலர் இருக்கக்கூடாது, விச் மீன்ஸ் நோட் டூ அட்ஜசன்ட் நோட் ஷுட் ஹாவ் சேம் கலர். இப்போ இந்த ஒன்னுக்கு ரெட் அடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஃபைவ்க்கும் டூக்கும் ரெட் இருக்கக்கூடாது, நீங்கள் வேறு ஏதாவது கலர் தான் அடிக்கணும். ஸோ என்ன கலர் அடிக்கலாம் அடுத்து? இதுக்கு வந்து க்ரீன் அடிக்கலாம். ஸோ இப்போ இது க்ரீன் அடிச்சிட்டிங்கன்னா, இந்த ஃபோர்க்கும் க்ரீன் இருக்கக்கூடாது, ஃபைவ்க்கும் க்ரீன் இருக்கக்கூடாது. இப்போ ஃபைவ் பார்த்தீங்கன்னா ரெண்டு அட்ஜசன்ட் இருக்குது, ஸோ ரெட்டும் இருக்கக்கூடாது, க்ரீனும் இருக்கக்கூடாது. ஸோ ஆப்வியஸாக இது வந்து ப்ளூ தான் அடிக்க முடியும். அப்போ இதுக்கு வந்து க்ரீன் மட்டும் தான் அடிக்கக்கூடாது. ஸோ இதுக்கு ரெட் அடிச்சுக்கலாம், இதுக்கு ரெட் இருக்கிறனால இதுக்கு க்ரீன் அடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலரிங் கிராஃப் அப்படிங்கிறது, அட்ஜஸ்டன் நோட்க்கு சேம் கலர் இல்லாமல் வேறு கலர் அடிக்கிறது தான் வந்து இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுறீங்க, இல்லை ஒர்க்கு ஜாப் ஷெடியூல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இப்போ இன்றைக்கி இருக்க அட்ஜஸ்டன்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் ஹார், இல்லை நெக்ஸ்ட் அட்ஜஸ்டன்ட் லைக் அடுத்த மீட்டிங் அப்படின்னா, ரெண்டு மீட்டிங்குமே ஒரே டைமில் இருக்கக்கூடாது, இல்லை அந்த மாதிரி ஜாப் ஷெடியூல் பண்ணுறது, இந்த மாதிரி சில அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாமே நம்மளுக்கு இந்த கிராஃப் கலரிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இது ஜஸ்ட் கிராஃப் கலரிங்கிறது ஒரு பேஸ் எக்ஸாம்பிள் மாதிரி, இதை வச்சு இது ரிலேட்டடான அப்ளிகேஷனுக்கெல்லாம் சேம் அல்காரிதம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதை வந்து ஏன் கிரீடி அப்படின்னு சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து ஆப்டிம் லைக் பெஸ்ட் சொல்யூஷன் லைக் மினிமம் யூசேஜ் ஆஃப் கலர் வந்து எடுக்க போகிறதில்ல. பட் என்னென்னா, எல்லா கலருக்கும் அதோட ப்ராப்பர் சொல்யூஷன் கிடைக்கும். லைக் உங்களுக்கு ஒவ்வொரு கலருக்கும், ஒவ்வொரு நோடுக்கும் இண்டிபெண்ட் கலர்ஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கிடைக்கும். பட் இதுதான் லீஸ்ட் நம்பர் ஆஃப் கலர்ஸா அப்படின்னு கேட்டால் கிரீடியில் வந்து கிடையாது. பட் இதில் வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் லைக் ப்ராப்பர் சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது கிரீடி. ஸோ சப்போராப்ளமாக பிரிச்சுக்கிறீங்க. அந்த டைமில் லீஸ்ட் யூஸ்டு கலர் லைக் யூஸ் பண்ணாத கலர் எதுன்னு பார்க்குறீங்க. ஸோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணி இதில் பிக் பண்ணிடுறீங்க. வேறு எந்த ஸ்ட்ராட்டஜியும், வேறு எந்த லைக் அல்காரிதம்ஸும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணாமல், ஜஸ்ட் அந்த டைமில் எந்த கலர் யூஸ் பண்ணாமல் இருக்கோ அந்த கலர் தூக்கி இது நோட்டு போட்டுகிட்டே வந்துட்டு இருக்கீங்க. அவ்வளோதான் சிம்பிள் அல்காரிதம். ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் குயிக்கான ஒரு அல்காரிதமே எடுத்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து மல்டிபிள் யூஸ் கேசஸ் இருக்குது, லைக் மல்டிபிள் சினாரியோஸ் இருக்குது. என்னென்னா, இப்போ நம்ம கொடுத்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கலர் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, கலர் கொடுக்காமல் ஜஸ்ட் டேரெக்டாக எந்த கலர் அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கும். லைக் இப்போ இந்த மாதிரி நம்ம மூணு கலர் கொடுத்த மாதிரி கொடுக்காம ஒன் டூ த்ரீன்னு இருக்கும், இல்லை எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ எதுவுமே இல்லாத இருக்கப்போ டிஃபால்ட் நம்ம ஒன் டூ த்ரீன்னு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் டூ த்ரீன் அசைன் பண்ணிட்டு நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கலர் மூணு கலர் கொடுத்துருக்காங்கன்னா மூணு கலர் மட்டும் போடலாம். இன்கேஸ் ரெண்டு கலர் தான் கொடுத்துருக்காங்க, ரெண்டு கலர் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா, அந்த மாதிரி சினாரியோஸ் இருக்குது, அதில் வந்து நாட் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் கொடுக்கணும். ஸோ நம்ம இனிஷியலாக பார்க்குறது ஒரு சிம்பிளான அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஒன் டூ ஒரு நாலு நோட் மட்டும் இருக்க மாதிரி ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒரு நாலு நோட் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த நாலு நோட்டில் வந்து கனெக்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு அல்காரிதம் ட்ராக்கிங்காக நாலு நோடு வச்சுக்கலாம். இப்போ இந்த நாலு நோடுக்கு கலர் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஃபைனல் ரிசல்ட் வேணும், அவைலபிள் கலர்ஸ் வேணும். ஸோ இனிஷியலாக நம்மளுக்கு இந்த அல்காரிதமில் நம்பர் ஆஃப் கலர்ஸ் அவைலபிலிட்டி லைக் எத்தனை கலர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா கொடுத்து நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால நம்ம இன்ஃபினைட் கலர் இருக்குது அப்படின்னு அசியூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு ஹண்ட்ரட் கலர் வேணும், ஹண்ட்ரட் கலருமே அவைலபிள் இருக்குது. ஸோ இவ்வளோதான் லிமிட் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம வந்து இன்ஃபினைட் கலர் வந்து எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இதை நம்ம ஆப்டிமைஸ் எப்படியும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் கலர் வந்து லிமிட் கிடையாது. ஸோ இப்போ வந்து ரிசல்ட் சொல்யூஷன் அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். இந்த ரிசல்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது இனிஷியலாக எல்லாத்துக்கும் மைனஸ் ஒன்று வச்சுக்கலாம், விச் மீன்ஸ் எந்த கலர் ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ மேக்ஸிமம் நம்மளுக்கு நாலு வெர்டெக்ஸாக இருக்கனால நாலுக்குமே இண்டிபெண்டன்ட் அடித்தாலும் நம்மளுக்கு நாலு கலர் இருந்தாலே போதும்.
ஸோ கலர் வந்து 0, 1, 2, 3 ஆர் 1, 2, 3, 4 அந்த மாதிரி நம்மளுக்கு எந்த கலர் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இனிஷியலாக 0, 1, 2, 3ன்னு இருக்கு. அதே மாதிரி அவைலபிள் கலர் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதில் அவைலபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. இனிஷியலாக எல்லாமே ஃபால்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த கலருமே அவைலபிள் இல்லை அப்படிங்கிறது, இல்லைனா டிஃபால்ட்டாக எல்லாமே அவைலபிள் ட்ரூன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ஃபால்ஸ் இல்லாமே இது வரைக்கும் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ எல்லா கலருமே ட்ரூ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ எல்லா கலருமே அவைலபிள் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நோடுக்கு நம்ம பை டிஃபால்ட்டாக ஏதோ ஒரு நோட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த நோடை எடுக்கிறோம் அப்படின்னா இந்த நோடுக்கு ஃபஸ்ட்டு கலர் நம்ம கலர் 0 வந்து அசைன் பண்ண போகிறோம். ஸோ 0 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நோடு. ஸோ ஃபஸ்ட் நோடுக்கு எடுத்து அசைன் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது இங்கே 0 அசைன் பண்ணலை, ஏன்னா 0th கலர் அசைன் பண்ணிட்டீங்க. அடுத்து வந்து இதோட இண்டெக்ஸ் போட்டுக்கலாம். 0, 1 சாரி இது வந்து நோடு 1, 2, 3, 4 4 நோடு இருக்குது. இப்போ இந்த 4 நோடுக்கு ஃபஸ்ட்டு நோடுக்கு வந்து 0th கலர் அசைன் பண்ணிட்டீங்க. 0th கலர் அசைன் பண்ணிட்டு இப்போ இதோட இது முடிஞ்சிச்சு. அடுத்து செகண்ட் நோட் வரீங்க. ஏதோ ஒரு நோட் இந்த ஆர்டரில் வேணாலும் போகலாம். செகண்ட் நோட் வரீங்க. செகண்ட் நோடோட அட்ஜசண்டோட கலர் பார்க்குறீங்க. ஸோ செகண்ட் நோடோட அட்ஜசண்ட் கலர் பார்க்கும்போது இதோட அட்ஜசண்ட் ஃபஸ்ட்டு 4 பாசிபிளில் 2க்கு தான் நோட் இருக்கும். ஸோ 2க்கு 2 வராது, 2க்கு 3 வராது, 2க்கு 1, 2க்கு 4 வரும். அதோட கலர் பார்க்குறீங்க. ஸோ அதோட கலர் வந்து 0 வந்து அவைலபிள் கிடையாது, ஏன்னா இந்த 0 வந்து ஆல்ரெடி டேக்கன். அப்போ 0 வந்து அவைலபிலிட்டி வந்து ஃபால்ஸ் பண்ணிடுறீங்க. 0 கலரோட அவைலபிலிட்டி வந்து ஃபால்ஸ் பண்ணிடுறீங்க. அண்ட் தென் 1 பார்க்குறீங்க, 1க்கு வெர்டெக்ஸே கிடையாது. லைக் 2லேருந்து இந்த இதுக்கும் வெர்டெக்ஸே கிடையாது. ஸோ 2லேருந்து இண்டெக்ஸ் பார்க்க ஓகே 2லேருந்து 1க்கு இருக்கு, பட் வந்து 2ஓட 1க்கு வந்து ஆல்ரெடி இந்த 1 வந்து அட்ஜஸ்டண்டாக இருக்கனால அது கலர் ஃபில் பண்ணங்காட்டி கலர் 0 அவைலபிள் கிடையாது. அண்ட் 2க்கு 2 பார்க்குறீங்க, அது வந்து சேம் நோடுங்கிறாட்டி கிடையாது. 2க்கு 4 பார்க்குறீங்க, 4 வந்து கலர் அடிக்கல, அதனால அதுக்கு எந்த கலரும் மேட்ச் ஆகுதுங்காட்டி வேறு எந்த ஐட்ரேஷன் வராது. இப்போ நம்மளுக்கு அவைலபிள் கலர் லிஸ்ட்டில் 0 கலர் அவைலபிள், சாரி 0 கலர் நாட் அவைலபிள், மற்ற 3 அவைலபிள். இந்த 1, 2, 3 மூணு கலருமே அவைலபிள், 0th கலர் மட்டும் நாட் அவைலபிள். எதுக்கு? இண்டெக்ஸ் இந்த 2nd வெர்டெக்ஸ்க்கு. அப்போ அந்த கலர் வந்து இது கிடச்சிடலாம், 1 அப்படிங்கிறத நம்ம இங்கே பெயிண்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இந்த ஹைட்ரேஷன் முடிஞ்சு இது எல்லாத்தையும் திரும்பி ரீசெட் பண்ணிடலாம், எல்லாமே ட்ரூன்னு வச்சிடலாம். அடுத்து 3க்கு வரீங்களா, 4க்கு வரீங்க, இது இப்போ இந்த நோடுக்கு வரீங்க. இந்த நோடுக்கு வரும்போது இதோட ரிசல்ட்டே அப்டேட் பண்ணிடணும். இதோட ரிசல்ட் 1 அப்படின்னு அப்டேட் பண்ணிடணும். அடுத்து இப்போ 4க்கு வரீங்க. 4க்கு வரும்போது அதோட அட்ஜஸ்டன்ஸ்லாம் பார்க்குறீங்க. 2 and 3 மட்டும்தான் இருக்கும். அப்புறம் 2ஓட கலர் இருக்கான்னு பார்க்குறீங்க. 2ஓட கலர் வந்து 1 அப்படின்னு அடிச்சிருக்கோம். அப்போ 1 வந்து நாட் அவைலபிள், 1 வந்து நாட் அவைலபிள், இன்னொன்று 3ஓட கலர் இன்னும் அடிக்கல அப்படிங்கிறங்காட்டி அது அவைலபிளாக தான் இருக்கும். அப்போ இதில் மினிமம் பார்க்கும்போது லைக் ஆர்டர் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே ஆர்டர் எடுத்துருக்கோம். ஸோ இதில் அவைலபிள் இருக்க கலர் வந்து 0 அவைலபிள் இருக்குது. 0 வந்து ட்ரூன் இருக்குங்காட்டி 0 அவைலபிள். ஸோ இதுக்கு 0 அப்படிங்கிற கலர் அடிச்சிடுறோம். இது புடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து 3 வரும். 3க்கு அட்ஜஸ்டன் பார்த்தீங்கன்னா 1ம் 4ம் வரும். 1க்கு ஆல்ரெடி 0 அடிச்சிருக்கோம். அப்போ 0 வந்து ஃபால்ஸ் ஆயிரும். இதெல்லாமே ரிவர்ட் பண்ணியிருப்போம். இது ஃபால்ஸ் ஆயிரும். இதுவும் இது மற்ற 3 ட்ரூன் இருக்கும். இந்த 0 மட்டும்தான் அடிச்சிருக்கோம். அப்போ வந்து 0 மட்டும்தான் ஃபால்ஸ், அடுத்து இருக்கிறது வந்து 1. ஸோ இந்த 1 கலர் வந்து அடிச்சிடலாம். ஸோ ரெண்டு கலரையும் நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இன்கேஸ் இதில் இங்கே ஒரு கோடு இருக்குது அப்படின்னா, லைக் இங்கே ஒரு எட்ஜ் இருக்குது அப்படின்னா, இந்த செகண்ட் கிடச்சிட்டு இங்கே 4க்கு வரும்போது இங்கே 0 அடிக்க முடியாது, 1 அடிக்க முடியாது. 0 ஃபால்ஸ் ஆயிருக்கும், 1 ஃபால்ஸ் ஆயிருக்கும். அப்போ வந்து 2 தான் இங்கே அடிச்சிருக்கணும். அப்போ 3rd கலர் வந்து இங்கே செகண்டுங்கிறது எனேபிள் ஆயிருக்கும். அப்போ அதே மாதிரி இதுக்கு வரும்போது 0 பாசிபிலிட்டி, 2 பாசிபிலிட்டி, பட் 1 வந்து அது ஃப்ரீயாக இருக்குங்க, நீங்கள் 1 அடிச்சிட்டோம். இன்கேஸ் இங்கே ஒரு எட்ஜ் இருந்துச்சுன்னா 1 பாசிபிள் கிடையாது. அப்போ இதுக்கு வந்து 0 அடிச்சிடலாம், இங்கே வந்து 1 அடிச்சிடலாம். பட் இங்கே வந்து 0 அடிக்க முடியாது, 1 அடிக்க முடியாது, ஆப்வியஸாக 2 தான் போகணும். இங்கே வந்து 0 அடிக்க முடியாது, 1 அடிக்க முடியாது, 2 அடிக்க முடியாது, இங்கே வந்து 3 தான் போகணும். ஸோ இந்த கேஸில் மேக்ஸிமம் கலர் வந்து 4 கலர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம வந்து அல்காரிதம் வந்து டெவலப் பண்ணிட்டே போகலாம். ஸோ அந்த டைமில் எந்த கலர் அவைலபிள் இருக்குன்னு குயிக்காக செக் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து கிரீடியில் சால்வ் பண்ணுறோம். இதோட கோட் வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ அதே கிராஃபர் நான் இங்கே போட்ட அதே கிராஃபை வந்து நான் கோடாக போட்டிருக்கேன். லைக் 0க்கு 0 கிடையாது, 0க்கு 1ம் 0க்கு 4ம் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுவோம். லைக் நம்ம இனிஷியலாக போட்டது 0, 1 இந்த ஸ்கொயர் பாக்ஸ் மட்டும் இருக்குல்ல, 0, 1, 2, 3, 4 அப்படின்னு வச்சுருந்துருக்கோம். ஸோ அந்த கிராஃப்க்கு பார்க்கும்போது இந்த கிராஃப் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் 4, நம்ம அல்காரிதம் டைரெக்டாக உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிசல்ட் டாட் ஆட் 0 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ரிசல்ட் அப்படிங்கிறது தான் ரிசல்டன்ட் கிராஃப் அப்படின்னு, சாரி அந்த ரிசல்டன்ட் லைக் அந்த பர்டிகுலர் வெர்டெக்ஸ்க்கு என்ன கலர் அப்படிங்கிறது. ஸோ 0th வெர்டெக்ஸ்க்கு டிஃபால்ட்டாக 0 அப்படிங்கிறது ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இனிஷியல் மற்ற எல்லாத்துக்குமே -1 அப்படிங்கிறது ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து 0 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டுக்கு மட்டும் ஆட் பண்ணியிருந்தோம், மற்ற எல்லாத்துக்குமே -1, எந்த கலருமே இல்லை அப்படிங்கிறது -1 ஆட் பண்ணியிருந்தோம். அடுத்து இந்த அவைலபிள் கலர் அவைலபிள் வந்து டிஃபால்ட்டாக எல்லாத்துக்குமே
ட்ரூன்னு வச்சுக்கலாம் இனிஷியலாக, ஏன்னா ஃபஸ்ட் எதுவுமே எடுத்துருக்க மாட்டோம். ஸோ இந்த அவைலபிள் கிராஃப் வந்து ட்ரூ அப்படின்னு செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஃபால்ஸ் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம ட்ரூன்னு மாற்றிக்கலாம். ஸோ இது நெகேஷன் கேஸில் இருக்கும். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறனால இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவைலபிள் வந்து அவைலபிள், இது ட்ரூ. ஓகே, ஸோ இப்போ வந்து எல்லாமே இனிஷியலாக அவைலபிள் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் நோட்லேருந்து வரும். ஏன்னா ஜீரோத் நோட் வந்து ஆல்ரெடி நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஜீரோத் கலர் வந்து அசைன் பண்ணிட்டோங்காட்டி ஜீரோத் வெர்டெக்ஸ் தேவையில்லை, ஃபஸ்ட் வெர்டெக்ஸ்லேருந்து வரும். இந்த யூஐ யூஐ அப்படிங்கிறது ஃபஸ்ட் வெர்டெக்ஸ்லேருந்து கடைசி வரைக்கும் ஐட்ரேட் பண்ணுறது. அதில் அட்ஜஸ்டன் வெர்டெக்ஸ் பார்க்குறதுக்கு இந்த உள்ளே இருக்கிற ஐ. ஸோ ரெண்டு வெர்டெக்ஸ் பார்க்கணும், இப்போ ஜீரோக்கு ஜீரோ, ஜீரோக்கு ஒன், ஜீரோ டூ, ஜீரோ த்ரீ, இந்த இது பார்க்கணும். அதுக்காக இது மேலே இருக்கிற நம்பர், இது கீழே உள்ளக்கிறது. அப்போ ஃபஸ்ட் அட்ஜஸ்டன் இருக்கான்னு பார்க்குறீங்க. இந்த ஜீரோ ஒன் ஜீரோக்கும் நோட் இருக்கான்னு பார்க்குறீங்க. இருந்துச்சுன்னா ஒன்னு இருக்கும். ஸோ அப்படி அந்த ரெண்டுக்கும் எட்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அதோட கலர் ஆல்ரெடி ஃபில் ஆயிருக்கான்னு பார்க்குறீங்க. ஸோ இங்கே பார்க்கும்போது ஜீரோக்கும் ஒன்னுக்கும் ஜீரோக்கும் த்ரீ இருக்கும். ஸோ இப்போ டூன்னு எடுத்துருக்கோம்னா டூக்கு வந்து ஒன்னும் ஃபோரும் அட்ஜஸ்டன் ஆல்ரெடி ஒன்னோட கலர் இருக்கான்னு பார்க்குறீங்க. ஒன்னோட கலர் இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் கலரை மட்டும் ஃபால்ஸ் பண்ணுறீங்க. அதே தான் நம்ம இங்கே பண்ணுறோம். இந்த ஒன்னுக்கு கலர் இருக்கான்னு பார்க்குறீங்க. நாட் ஈக்குவல் டு ஒன்னு இனிஷியலாக மைனஸ் ஒன் அசைன் பண்ணியிருந்தோம். ஸோ எதுவுமே அசைன் ஆகலாம், மைனஸ் ஒன்று இருக்கும். அப்படி மைனஸ் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அப்படி அதுக்கு இன்னும் கலர் அசைன் பண்ணல. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் அப்படி மைனஸ் ஒன்று இல்லை, அதுக்கு ஆல்ரெடி ஒரு கலர் இருக்குன்னா இந்த ரிசல்ட் ஆஃப் இந்த ரிசல்ட் ஆட் கெட் ஆஃப் ஐ அப்படிங்கிறது மைனஸ் ஒன் ரிட்டர்ன் பண்ணாமல் அதோட கலர் ரிட்டர்ன் பண்ணும். பாசிட்டிவ் இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ண அப்போ வந்து ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். அப்போ அந்த பர்டிகுலர் கலர் வந்து அவைலபிள் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ ரிசல்ட் ஆஃப் ஒன் ஐ அப்படிங்கிறது ஒன்னு இருந்துச்சுன்னா அந்த ஒன்ங்கிற கலர் வந்து அவைலபிள் கிடையாது. அதனால அந்த கலரை வந்து நம்ம அவைலபிள் ஆஃப் ஒன்னை வந்து ஃபால்ஸ் பண்ணிடுறோம். ஸோ அப்போ அவைலபிலிட்டி கண்டுபிடிச்சிடலாம். எந்தெந்த கலர் அவைலபிள் இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அடுத்து அந்த அவைலபிள் ஐட்ரேட் பண்ணி இது வரைக்கும் எத்தனை கலர் இருக்கோ அதில் எந்த கலர் ஃபஸ்ட்டு இருக்கோ அதை வந்து நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். ஸோ எப்போ நம்மளுக்கு அந்த ஐட்ரேஷனில் ஃபஸ்ட்டு அவைலபிள் கலர் கிடைக்குதோ அப்போ வந்து லூப்பை பிரேக் பண்ணிடுறோம். நம்மளோட கலர் இண்டெக்ஸ் நம்மளுக்கு இங்கே ஆல்ரெடி இருக்கும், அந்த கலரை எடுத்து செட் பண்ணி விட்டுறோம். அந்த வெர்டெக்ஸ்க்கு அந்த கலரை செட் பண்ணி விட்டுறோம். இதே மாதிரி எல்லா வெர்டெக்ஸ்க்கும் நம்ம வந்து செட் பண்ணிகிட்டே வந்துட்டுருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஜீரோத்துங்கிறது ஃபஸ்ட்டு செட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி அடுத்தடுத்த கலர் செட் பண்ணிட்டே வந்துட்டுருப்போம். செட் பண்ணிவிட்டு திரும்பியும் அந்த அவைலபிள் லிஸ்ட்டை வந்து நம்ம ரீசெட் பண்ணிடுவோம். ஏன்னா அடுத்த ஐட்ரேஷனுக்கு நம்மளுக்கு கலர் தேவைப்படும். ஸோ இருக்கிற எல்லாத்தையும் ரீசெட் பண்ணி விட்டுருவீங்க. எகெயின் செகண்ட் தேர்ட் வெர்டெக்ஸ்க்கு வரும். தேர்ட் வெர்டெக்ஸ்க்கு இதே மாதிரி அதோட அட்ஜஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டே வந்துட்டுருக்கோம். நீங்கள் இந்த ப்ராப்ளம் ஃபைனலாக ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கோட் வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ என்னென்னா வெர்டெக்ஸுக்கு ஜீரோ இதுவும், வெர்டெக்ஸ் ஒன்னுக்கு ஒன்றும், வெர்டெக்ஸ் டூக்கு ஜீரோ, வெர்டெக்ஸ் த்ரீக்கு ஒன், இதே மாதிரி நம்மளுக்கு ஃபில் ஆகும். இன்கேஸ் ஜீரோ ஜீரோக்கு வந்து மற்ற எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு எல்லா இதுவுமே ஒன்றுன்னு இருக்கும். ஸோ ஜீரோ ஜீரோ டு ஜீரோ மட்டும் ஜீரோன்னு வந்திருக்கும். அது போக மற்ற மூணு கோடையுமே கரெக்டாக இருக்கிறனால மற்ற மூணுமே ஒன்றுன்னு வரும். இதுலேயும் ஒன்று, இதுலேயும் ஒன்று, அந்தந்த நோட் கூட மட்டும் கனெக்ஷன் இல்லை, மற்ற மூணு நோட் கூடமே கனெக்ஷன். ஸோ இந்த கிராஃப் படி ஒவ்வொரு வெர்டெக்ஸும் அந்த கலர் படி கனெக்ஷன் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி இங்கே பார்த்த மாதிரி மூணுக்கும் ஒவ்வொரு நாலுக்கும் ஒவ்வொரு கலர் தேவைப்படும். ஸோ நாலு கலர் நம்மளுக்கு தேவைப்படுது. கலர் ஜீரோ, கலர் ஒன், கலர் டூ, கலர் த்ரீ, நாலு கலர் நம்மளுக்கு தேவைப்பட்டிருக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கிரீடி. ஸோ இந்த கிரீடியில் இதில் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம், லைக் இந்த மாதிரி ஷெட்யூலிங் அல்காரிதம், இந்த மாதிரி கிராஃப் கலர், இந்த மாதிரி மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு இந்த கிரீடியில் இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா எம் ஸ்கொயரில் தான் வரும். ஏன்னா ரெண்டு ஃபார் லூப் போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஃபார் லூப்பில் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் ஃபஸ்ட் லீக் வெர்டெக்ஸோட ஃபஸ்ட்டு இது ஐட்ரேட் பண்ணிவிட்டு அது கூட அட்ஜஸ்டன்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து செக் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இந்த ப்ராப்ளமே நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஜஸ்ட் இது கிரீடியில் இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். வேறு சில அப்ரோச்சில் நம்ம இதையே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் டைம் காம்ப்ளெக்சிட்டி கம்மி பண்ணி இவ்வளோ ஐட்ரேஷன்ஸ் இல்லாமல் நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். மேக்ஸிமம் டிகிரி எடுத்து அதே மாதிரி லிமிட்டட் கலர்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம், லைக் நம்பர் ஆஃப் கலர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது முன்னாடி கண்டுபிடிச்சி வச்சிடலாம். எனக்கு இந்த கிராஃபை சால்வ் பண்ண மேக்ஸிமமாக எனக்கு த்ரீ கலர்ஸ் இருந்தாலே போதும் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அல்காரிதம் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ கிரீடி அல்காரிதம் ஸ்டார்ட் பண்ணணும். கிரீடி அல்காரிதம்னு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸோட நம்ம கிரீடி வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தராக அடுத்த அப்ரோச்சில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.